அப்படியே தண்ணி போகலைங்கமே அவங்க முறையிட்டுறாங்க மன்னர்கிட்ட வந்து. அப்போ திருமல் நாயக்கர் ஆட்சியில் இருக்கார். ஆமாம். அப்போ என்ன செய்கிறாரு மன்னர், அவர் என்ன செய்கிறாரு, சரி கொஞ்சம் மந்திரி சபையை கூட்டி டிஓவை வச்சு அந்த கிராம சம்மந்தப்பட்ட ஆளெல்லாம் கூப்பிட்டு இதுக்கு மேலே என்னடா வழி பண்ணலாம் அப்படின்னு கேட்கும்போது, இங்கே கட்டப்பட்டு கரிசாமி கோயில்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒரு பெரியவர் இருக்கார், அவர் என்ன சொன்னாலும் நடக்கக்கூடிய அளவில் அந்த பெரியவர்கிட்ட வந்து எல்லோரும் வந்து முறையிட்டாக அவர் என்ன சொன்னாலும் நடக்கக்கூடிய அளவில் இருக்கார், அவரை போய் பார்த்தோம்னா நமக்கு எதாவது வழிவு நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னபோது சரின்னு சொல்லிட்டு அங்கே மந்திரி அனுப்பிச்சி விட்டு அவர்கிட்ட போய் பேசி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இவர் கூப்பிட்டு வர்றாரு, இவர் போக மாட்டேன்றாரு, அவனை இங்கே வர சொல்லு அப்படின்றாரு. இங்கே வந்தவுடனே மன்னர் மந்திரி சொல்கிறாரு, ஐயா இங்கே வாங்க மக்களுக்காக வேண்டி நீங்கள் இந்த கம்மாயை உடஞ்சி வச்சு அதை அரைச்சி கொடுக்கணும், அது வந்து பொது சேவையாக செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லுங்கள், ஆள் பழம் பணப்பழம் எல்லாமே நாங்கள் ஏற்பாடு பண்ணி தர்றோம், உங்களுக்கு வேண்டியதை செஞ்சு தர்றோம், நீங்கள் அரைச்சி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இவர் என்ன சொல்கிறாரு, அதாவது நீங்கள் அதிகாரத்தோடு சொன்னால் நான் செய்யலை, அதை வந்து மக்களுக்காகனு சொல்கிறதுனால நான் செஞ்சு தரேன், போங்க நான் செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி பிஓவை நியமிச்சுட்டு அவர் போயிடுறாரு. அவர் பிஓவோ கிராமத்து ஆளுகள்லாம் சேர்ந்து அங்கே போய் பார்ப்போம்டா வாங்கடான்னு போய் பார்க்குறாங்க. பார்த்த உடனே சரி அதுக்கு தகுந்தாப்பில் ஒரு ஆளுகளை அப்புறம் நினச்சி ஒரு 200-300 பேரை வச்சு அதுக்கு தகுந்தாப்பில் கல்லுக்காலுகள்லாம் கொண்டு வந்து வைங்கடாச்சு, 50 கல்லுக்காலை கொண்டு வந்து வை, பழமரத்தை பூரா வெட்டுற மாதிரி ஆயுதங்கள்லாம் கொண்டு வந்து வைங்கடான்னு சொல்லி பழமரங்களை பூரா அங்கே இருக்குது, நிறையா பழமரமாக இருக்குது, அந்த மரத்துக்களை பூரா வெட்டிகிட்டு வந்து ஓலையெல்லாம் சேர்த்து வச்சு இவர் வாங்கி நிற்கிறாரு. இதை அடைக்கலைன்னா உங்களை வெட்டி இந்த குடிக்கலையை போட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி அருவாளோடு போய் இவர் மிரட்டுறாரு. எல்லோரும் என்ன செய்ய கல்லுக்கால கீழேருந்தே ஊண்டிக்கிட்டே போய் பனை மரத்தை போட்டுக்கிட்டே போகிறாங்க. போய் இந்த ஓலையை போட்டு மண்ணை போட்டு 2 நாளில் முடிச்சு விடுறாரு. தண்ணி மறுகால் போயிடுது. போனோடனே மதிய சபைக்கு தகவல் தெரியுது. தெரிஞ்ச உடனே அவங்க என்ன செய்கிறாங்க, இவரை கூப்பிட்டு பாராட்டு வைக்கணும்னு சொல்கிறாங்க. இவர் போகலை. அவர் அதே மந்திரி இங்கே வர சொல்லப்பா, அவரை வந்து நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி இங்கே வாங்க, நாங்கள் அலவர்களுக்கு போக மாட்டோம் சத்திய வாக்கு, அதனால் அந்த அலவர் இங்கே வர வச்சா போதும், எனக்கு மரியாதை ஒன்று வேணாம்ப்பா அப்படின்றாரு. அதே மாதிரி இவர் போய் அவர்கிட்ட போய் சொல்கிறார் திருமண மன்னர்கிட்ட, அதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு விவசாயங்கள் என்ன போ இது ஒன்று இருக்கா தண்ணி போகிற இடத்துல விவசாயத்தை பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அழகர் இங்கே வர வைக்கிறாரு. வயலூர் வழியாக வருது, வந்து இங்கே 13 வருஷம் நடக்குது. நடந்துக்கு இருக்கும்போது கூட்டு வண்டி தான் அன்றைக்கி, டூ வீலர் கூட கிடையாது. அது நடக்கும்போது கூட்டம் இங்கே அதிகமாக கூடிடுது. அதிகமான கூட்டத்தை பார்த்தோன்னா மன்னர் என்ன சொல்கிறாரு, இதை வந்து திருவிழா வந்து அதிகமான கூட்டம் கூடுது, இந்த அளவுக்கு நம்ம திருவிழா வச்சு நடத்தணும் அப்படின்னு சொல்லி மந்திரிசபையில் பேசி முடிவெடுத்து இந்த திருவிழா என்ன கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அப்போ எங்களுக்கு என்ன வழி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது, உங்களுக்கு மண்டபத்தை கட்டித்தார், 2nd நாள் திருவிழா உங்களுக்கு தந்துடுறேன், அப்போ கற்பனைக்கு என்ன பண்ணுறேன் அப்படிங்கும்போது, அந்த அவசியம் பண்ணும்போது எரிச்சவ வரும்போது முதலமைச்சருக்கு வந்து அந்த தீபாதனை காமிச்சு கட்டப்பள்ளி கற்பனைக்கு தீபாதனை காமிச்சு பின்னால்தான் இந்த இதை தொடங்கணும் அப்படின்னு முடிவெடுத்து அவர் செஞ்சிடுறாங்க. அப்போ இன்றைக்கும் சப்பரத்தோடி மித்தியாவில் நிப்பாட்டி அங்கே தீபாதனை காமிச்சு தான் திருவிழாவே ஆரம்பிக்கிறாங்க. ஆச்சுங்களா, எங்கள் மண்டபம் வந்து அங்கே குருவி குறைஞ்சாலிக்கிட்ட மண்டபம் இருக்குது, அங்கே வந்து கொக்குக்கு மோச்சம் கொடுக்குறது, மண்டபம் மணிக்கு மோச்சம் கொடுக்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணி வண்டி விடல, அந்த இதெல்லாம் ஏற்பாடு பண்ணுறாங்க. ஆற்று நடுவில் இருக்குது. இன்றைக்கு மண்டபத்தை வந்து புதுப்பிக்கிறதுக்கு தம்பி வந்து நீதிபதியாக இருக்கார், அவர் ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி புதுப்பிச்சு 1.5 கோடி ரூபா செலவழிச்சு இப்போ அது 450 வருஷம் ஆகுது. புதுப்பிச்சு வேலை பார்த்துருக்காங்க, வேலை வச்சு அது அது சாப்பாடு அன்னதானம் பூரா அவர் ஏற்பாட்டில் நடந்துக்கிட்டு இருக்குது. இங்கே இப்போ அவர் நீதிபதிக்கார் இல்லை, அவர் ஏற்பாட்டில் சாப்பாடு வர்றவங்களுக்கு பூரா சாப்பாடு போடுற மாதிரி ஏற்பாடுலாம் பண்ணி இது செஞ்சுக்கிருக்காங்க. அழகர் வந்து ஒரு நாள் தங்கிட்டு ஆமாம் அப்புறம் மேல் தான் வண்டி ஊர் போகிறாரு. ஆச்சுங்களா, அது போக இங்கே ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணறுல வந்து யாராவது நினச்சா போதும் இந்த கிணத்துல வந்து பிரேதம் மிதக்கும். ஆச்சுங்களா, அந்த கிணத்துல வந்து நிறைய பிரேதம் எதுவுமே எல்லோரும் வந்து அழுகக்குள்ளே இப்படி இருக்கவும் நாங்கள் சாமிகிட்ட வேண்டவும் இடிபில் வந்து அது கிணறு தெலா கிணறு தான். அப்போ டெபா சந்தை நீங்கள் ஒரு சந்தை இருக்குது, தண்ணி அந்த போகிற வர்ற பூரா இதில் தான் அவங்க வந்து இதை வந்து செய்யணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அதனால் சாமி வந்து ரொம்ப தத்துவமான சாமி, 490 வருஷத்துலேருந்து இருக்குது. எங்கள் பங்காளியே தேனூரில் இருக்காங்க, அவங்க தான் அதை நிர்வாகம் பண்ணுறாங்க. இப்போவும் அதை வந்து சிறப்பாக கொண்டு போய்க்கிருக்கோம். அது சக்திக்கான இந்த தெய்வம், உங்களுக்கு வேண்டிய விரதம் கேட்டிங்கன்னா செய்வார். எங்கள் நிர்வாகமன்றக்கு அவங்கள தான் நாங்கள் எல்லாருமே வச்சு இப்போ கும்பாசி மன்றக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம், அவங்க அதுக்குள்ளே ஏற்பாடு செஞ்சுக்கிருக்காங்க, கூடி சீக்கிரம் நடக்கும். சரிங்க சரிங்க.
இப்போ வந்துங்கய்யா, இப்போ முன்னாடி கூரை போட்டிருக்கீங்களே, வந்து கூரை எழுதிற பரவாயில்ல, செட்டு போடலாமா இல்லை? மண்டபம் கட்ட போகிறோம். மண்டபம் கட்ட போகிறோம். மண்டபம் கட்டிட்டு அதுக்கடுத்தாப்புல கும்பாஷம் பண்ண போகிறோம். கும்பா பனி மண்டபம் கட்டுறோம். ஓஹோ, சரி. அதுக்கு ஏற்பாடு பண்ணுறாங்க, பங்காளியே அந்த கூட்டம் போட்டு பேசியிருக்காங்க. அது முடிஞ்ச உடனே உங்களுக்கு மணி மண்டபம் கட்டிட்டு கும்பாஷம் குடிசீக்கிரம் நடக்க போகுது. ஒரு பேர் கட்டாப்புலி. கட்டாப்புலி கருப்புசாமி. கட்டாப்புலி கருப்புசாமி. ஆமாங்க. ஆமாம், ஃபேமஸான கோயில்னு சொல்லுவாங்க. ஆமாங்க. இங்கே அது போங்க, இங்கே முறையீடுகள் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அது தகுந்த முறையீடுக்கு தகுந்தாப்புல வழியை பண்ணிடுறாரு. திருமணம் நடக்காத பிரச்சனை, இட பிரச்சனை, மற்றபடியே ஏதாவது சாமிக்கு எது கல்யாணம் முடியாதது என்ன வேணுமோ அவர் கேட்டோம்னா அந்த காரியத்தை முடிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு நல்ல நேரம் கும்ப எல்லாமே செஞ்சு கொடுத்துருக்காரு. சரிங்க, 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 ரொம்ப நன்றிங்க. நன்றி.